கடவுள் காத்த மரம். ஒரு பெரிய காடு. அங்க பல மரங்கள் இருந்தது. மாமரம், தேக்கு மரம், வேப்ப மரம், ஆலமரம் அப்படின்னு நிறைய வகைகள் மரம் இருந்தது. அதுல ஒரு மரம் மட்டும் நேரா இல்லாம கோணல் மாணலா இருந்தது. மத்த மரங்கள்லாம் அந்த மரத்தை பார்த்து, ஐயைய, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க அப்படின்னு கேலி செஞ்சது. இந்த மரம், பாவம், கடவுள் ஏன் என்ன இவ்வளோ அசிங்கமா படைச்சான், நான் மட்டும் ஏன் மத்த மரங்கள் மாதிரி அழகா இல்ல அப்படின்னு நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுச்சு. ஒரு நாள் ஒரு மர வெட்டி அங்க வந்தான். அவன் எல்லா மரங்களையும் பார்த்துட்டு, இந்த மரம் ரொம்ப கோணலா இருக்கு, இது எனக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா மரத்தையும் வெட்டி தள்ளிட்டான். இப்பதான் அந்த மரத்துக்கு புரிஞ்சுது, கடவுள் எது செஞ்சாலும் நன்மைக்குதான். ஏன் இந்த உருவம்தான் என் உயிரை காப்பாத்துச்சு, கடவுளை என்னைக்குமே பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்தது.